ஏற்கனவே சொன்னேனே நான் ஊடகங்கள் பூரா அதைத்தானே பேசுறீங்க இப்ப மூணு நாளா அதைத்தானே பேசுறீங்க இப்ப எல்லா யூடியூப் சேனல்லையும் அதான் பேசப்படும் எல்லா சேட்டலைட் சேனல்லையும் அதான் பேசப்படும் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குறாரு தள்ளுமுள்ளாவில் இருக்கு 370க்கு ஆதரவா பேசினாரு ஏழு தமிழர் விடுதலைக்கு எதிராக பேசினாரு ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக பேசினாரு இப்ப வேளாண் சட்டத்திற்கு ஆதரவாக பேச போறாரு இன்னைக்கு முதலமைச்சர் ஆதரவா பேசினாரு அதே போல வந்து வேளாண் சட்டத்துக்கு ஆதரவாக பேசுறதுக்கு ரஜினிகாந்த் தயார்படுத்துது இங்க என்ன சிக்கல்னா தமிழர்கள்ட்ட சாதியா பிரிஞ்சிருக்கான் மதமா பிரிஞ்சிருக்கான் அதுதான் பிரச்சனை சாதியாவும் மதமாவும் இல்லாம தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளையான்னு ரஜினிகாந்துக்கு கட்சி தொடங்கணும்ன்ற எண்ணம் வந்துருமா கூட்டணி வைத்து அந்த அரசியல் கட்சி அழிச்சதுக்கு தான் பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்லி சொல்றாரு பகிரங்கமா பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அதிமுகவை அழிக்க போறோம்னு அர்த்தம் இப்ப இந்த வேல் யாத்திரையினுடைய அஜெண்டாவை போட்டு கொடுத்தது அர்ஜுனமூர்த்தி தான் உங்களுக்கு தெரியுமா படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் அறிவாளிகள் யாராவது ரஜினிகாந்த் பின்னாடி ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவார்னு யாராவது ஒருத்தர் நிப்பானா சொல்லுங்க இந்த நேரத்துல ஏற்கனவே 2019 தேர்தல்ல கமலஹாசன் இறங்குச்சு பாரதிய ஜனதா கட்சி இப்ப ரஜினிகாந்த் இறங்கணும்னு முயற்சி செய்யுது அரசியல் கட்சி தொடங்க போறவருக்கு முதல் வேலை என்ன இருக்கு டெல்லியில போராடிட்டு இருக்கான் இல்லையா விவசாயி அது குறித்து பேசியிருக்கணுமா இல்லையா டெல்லியில பல லட்சக்கணக்கான மக்கள் போராடிட்டு இருக்கான் 96,000 டிராக்டர்ல போய் நின்று போராடிட்டு இருக்கான் ஒரு வரி பேசியிருப்பாரா ரஜினிகாந்த் காந்திய கொள்கை கொண்டவன் போய் ரஜினிகாந்த போய் தலைவனா ஏத்துக்கிடுவானா காந்தியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் ரஜினிகாந்த தலைவராக ஏற்றுக்கொள்வார பேர் என்ன வேணா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவரோட போய் காந்தியை சுட்டு கொன்ற மனநிலை கொண்டவரோட போய் இவர் நிப்பாரு முதல்ல அவர் வந்து பாஜகவினுடைய பி டீம் கூட சொல்ல முடியாது பாஜகவினுடைய துணை அமைப்பா தான் இருக்கும் ரஜினிகாந்தினுடைய கட்சி துணை அமைப்பாக தான் செயல்படும் துணை அமைப்பா செயல்படும் அதுக்கு நம்ம வந்து என்ன வடிவம் கொடுக்கறதுனே தெரியல நீங்க ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதை குருமூர்த்தியும் ஆர்எஸ்எஸ்இல் மனநிலை கொண்ட பொறுப்பாளர் அர்ஜுனமூர்த்தி அவர்களும் அர்ஜுன் சம்பத்தும் ஒருத்தர் ஆதரிக்கிறாங்கன்னா அவர் என்ன மனநிலை கொண்டவரா இருப்பாரு நேத்து வரைக்கும் ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவர் இன்னைக்கு நான் ரஜினிகாந்தினுடைய கட்சியில போன உடனே ஒருத்தனுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்கும் நீங்க சொல்லுங்க ஒருத்தர் கட்சி தொடங்கலாம் திராவிட கட்சிகளினுடைய அரசியலாவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலாவும் பார்க்கிறேன் திராவிட கட்சிகள்னா நம்ம பொதுவா குற்றம் சாட்டுறது திமுகவை திமுகவையும் பாஜகவும் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதற்கு பின்புலமாக இருக்குன்னு நான் வந்து அவங்க மீது முடிவே அறிவிப்பில் சொல்றதெல்லாம் விட அவர் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை புரதம் இருக்காது அவங்க தெரியும் நினைக்கிறேன் என் உயிரே போனாலும் பரவாயில்லை நான் மக்களுக்காக சேவையாற்ற கண்டிப்பா வருவேன்றாரே நீ இதை எப்படி புரந்துள்ளீங்கன்னு கேட்கிறேன் சொல்ல வரேன்னாக்க குருமூர்த்தி ஒரு மிக முக்கியமான பதவி போட்டிருக்காரு அதாவது கருணாநிதியும் ஏழாம் இல்ல காலகட்டத்தில் ரஜினிகாந்த் வருவது சால பொருந்தது அவருடைய வருகையை வரவேற்க சொல்றாரு இது சாதாரண கடந்து போகணுமா அவர் அரசியல் கட்சி தொடங்க போறேன்ற பரபரப்பை ஏன் ஏற்படுத்துறாருன்னா டெல்லியில் நடக்கின்ற விவசாயிகளினுடைய போராட்டத்தை மடைமாற்றம் செய்வதற்கான வேலை தான் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க போறேன்ற பேச்சுவார்த்தையவே நான் அப்படிதான் பார்க்கிறேன்நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க போற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை யாருன்னா மருதமலை கேட்டின் தலைவர் முத்துப்பாண்டி அவர்களை வாருங்க வரை பார்ப்போம் வணக்கம் சார் வணக்கம் குறிப்பா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திச்சு மிக முக்கியமா என்னன்னா இன்னைக்கு வந்து அதாவது ரஜினிகாந்த் அரசுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து ஜனவரியில் அரசு கட்சி தொடங்க புரிஞ்சிருக்காரு அதற்கு ஒருங்கிணைப்பாளர் மேற்பார்வையாளர்னு தமிழர் மணியனையும் அர்ஜுன் மூர்த்தியும் அறிவிச்சிருக்காரு ஒரு இந்த அவரோட அரசியல் வருகையை எப்படி பாக்குறீங்க நாங்க பிரபாகரனை பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க நாங்க போய் யாரை பார்த்து அச்சப்பட போறோம் அங்க யாரையும் பார்த்து அச்சப்படுற ஆளுலாம் நாங்க இல்ல ஆனா ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவாரான்றதுதான் சந்தேகமா இருக்கு இல்ல நீங்க அறிவிச்சிருக்காருங்க அப்புறம்னா அவர் இது மாதிரி பல தடவை அறிவிச்சிருக்காரு அறிவிக்கிறேன்ற தேதி தான் அறிவிச்சிருக்காரு அறிவிச்சிருக்கேன்ற தேதி தான் அறிவிச்சிருக்காரு
அதுவே அப்ப என்ட்ரி ஆடுனா அர்த்தம் அரசியல் கட்சியா இத்தனை தேதி அறிவிப்பு செய்வேன்னு சொல்லி ஒரு தேதி அறிவிச்சிருக்காரு அரசியல் கட்சி தொடங்க போறேன்னு சொல்லல இல்ல நான் அவர் வந்து நல்ல கவனிங்க அவர் என்ன சொன்னா என் உயிரே போனாலும் பரவாயில்லை ஆனா நான் அரசியல் வருது உறுதிட்டார் இல்லையா அதுக்கு இடையில ஒன்னு சொன்னார் பாத்தீங்களா இல்லையா அண்ணாத்த படத்தை வந்து நாங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அதனால நான் நம்பிக்கைக்குரியவரா நடக்க வேண்டியது இருக்கு அதனால அண்ணாத்த பட ஷூட்டிங்காக நான் போறேன்னாரு அதை கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஆமா அது வந்து வழக்கமா தொழில்முறை அதாவது ஒரு கடமை இருக்குன்னு சொல்ற தப்பு ஒண்ணு இல்லையே எப்ப ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க போறேன்னு சொல்றாரோ அப்பெல்லாம் வந்து அவருக்கு ஒரு திரைப்படத்தினுடைய மோகத்தை ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த படம் வர்ற வரைக்கும் நான் அரசியல் கட்சி தொடங்குவேன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு எனக்கு தெரிஞ்ச 1992 பிறந்த குழந்தைகள் முதக்கண்டு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 90 கிட்ஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 28 ஆண்டுகளா வந்து இன்னும் தொடங்கிக்கிட்டே இருக்காரு அரசியல் கட்சி எத்தனை ஜனவரி வரப்போகுது எத்தனை மார்ச் வரப்போகுது எத்தனை ஏப்ரல் வரப்போகுது எத்தனை பொங்கல் வரப்போகுது அப்படின்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் தொடங்கின பாடு இல்லை அவரு தொடங்க மாட்டாரு அவர் உறுதியா தொடங்க மாட்டாரு அரசியல் கட்சி தொடங்க மாட்டாரு அப்படி தொடங்குறவரா இருந்தா தேதி அறிவிக்க வேண்டிய தேவையில்லை அவர் அரசியல் கட்சி தொடங்க போறேன்ற பரபரப்பை ஏன் ஏற்படுத்துறாருன்னா டெல்லியில் நடக்கின்ற விவசாயிகளினுடைய போராட்டத்தை மடைமாற்றம் செய்வதற்கான வேலை தான் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க போறேன்ற பேச்சுவார்த்தையவே நான் அப்படிதான் பார்க்கிறேன் ஏன்னா இந்திய நிலப்பரப்பு முழுவதும் இந்திய ஒன்றியம் முழுவதும் விவசாயிகள் கடுமையா போராடிட்டு இருக்காங்க டெல்லியில கிட்டத்தட்ட இன்னையோடு சேர்த்து 8 நாட்களாக போராடிக்கிட்டு இருக்கான் இந்த 8 நாட்களாக நடைபெறுகின்ற மிகப்பெரிய போராட்டத்தை எந்த ஊடகங்களும் வெளியில வாய் தவறி கூட வெளியில சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க சும்மா ஒரு வரி செய்தியா வந்து சொல்லிட்டு போறாங்க அது மிகப்பெரிய வேதனை அளிக்குது ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க போறேன்னு சொல்றத 3 நாளா பேசிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் ரஜினிகாந்த் என்ன சொல்ல போறாரோ அதற்காக அவன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்களா அது மாதிரி ஒரு ஐக்கியத்தனமான ஒரு அறம் சாராத ஒரு ஊடகங்களை நம்ம உண்மையிலே அருவறுக்க வேண்டிய நிலையா இருக்கு விவசாயிகளின் போராட்டத்தை போய் நீங்க நேரலை செய்யணும் ஊடகவாதிகள் ஆனால் அவர்கள் மாறாக என்ன செய்யறாங்கன்னா ரஜினிகாந்த் ஏதாவது பேசுவாரா அப்படின்றத பேசு பொருளா மாத்துவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர ரஜினிகாந்த வச்சு ஒண்ணு இங்க நடக்க போறதும் கிடையாது ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போறதும் கிடையாது அது இப்ப இல்லைன்னா பல ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க மாட்டாருன்னு இப்பவும் சொல்றேன் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க மாட்டார் இல்ல இது நான் ஏன் தெளிவா சொல்ல வரேன்னாக்க குருமூர்த்தி ஒரு மிக முக்கியமான பதவி போட்டிருக்காரு அதாவது கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்ல காலகட்டத்தில் ரஜினிகாந்த் வருவது சால பொருந்தது அவருடைய வருகையை வரவேற்க சொல்றாரு இது சாதாரண கடந்து ஓடணுமா பிஜேபிக்கு வந்து பிஜேபிக்கு என்ன வேலை பாக்குறாரு குருமூர்த்தி பிஜேபியோட மீடியேட்டரா இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இப்ப ஊடகங்கள்ல புறமே செய்தி பரவலா பேசப்பட்டுச்சு குருமூர்த்தி அவர்கள் வந்து ரஜினிகாந்த வந்து அமித்ஷாவை சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி ஒரு ஒரு தகவல் வந்து பெருசா பரப்பப்பட்டுச்சு நிறைய வார இதழ்கள்ல புறமே பத்திரிகைகள்ல புறமே நம்ம பார்த்தோம் நாளிதழ்கள்ல புறமே பார்த்தோம் குருமூர்த்தி வந்து ரஜினிகாந்த் அவர்களை அரசியல் கட்சி தொடங்க வைப்பது அமித்ஷாவை சந்திக்க வைப்பது இந்த ரெண்டு வேலையும் வந்து நான் ஒரு அஜெண்டாவா செய்யறதுக்கான வேலையை வந்து திட்டமிட்டு செய்தார் அப்படின்னு செய்தி பரப்பப்பட்டுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அமித்ஷா அவர்களை ரஜினிகாந்த் சந்திக்க மறுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி பரப்பப்பட்டுச்சு அழகிரி வந்து பாஜகவில் இணைய போகிறார் அமித்ஷாவை சந்திக்க போகிறார்னு ஒரு செய்தி பரப்பப்பட்டுச்சு ஆனா மூக்க அழகிரி அவர்கள் நான் சந்திக்கல நான் கலைஞரின் மகன் தான் நாயப்புரா சந்திப்பேன் எல்லாம் பேசினாரு ஆனா அவரும் சந்திக்கல ரஜினிகாந்தும் போய் சந்திக்கல அப்ப இதுல இருந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க என்ன பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் 4 நாள் கழிச்சு அறிவிச்சிருக்கலாம் 4 நாள் கழிச்சு அறிவிக்கலாம் இல்ல 1 வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கலாம் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கூட அறிவிக்கலாம் கொட்டும் மலையில் வந்து சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு ரஜினிகாந்துக்கு என்ன அவ்வளவு என்ன அவசரம் இருக்குன்னு கேக்குறேன் நான் கொட்டு மழை இது மழை நான் இன்னைக்கு வந்து சென்னை முழுவதும் மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழையில வந்து நான் கட்சி அறிவிக்க போறேன்னு சொல்ற தேவை என்னங்க இருக்கு ரஜினிகாந்தனுடைய தேவையை யார் கேட்டா என்ன காரணம் சொல்ல வரீங்க அறிவிக்கிறது காரணம் தான்
ரஜினிகாந்த் அவர்கள் மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை கூட்டம் நடக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடந்துச்சு. மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய உடல்நிலை தான் முக்கியம், கட்சி தொடங்குவதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா ஊடகத்திலயும் அதான் வந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சோம், அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு கடிதத்தை வெளியிட்டாரு ஒருத்தவங்க. அதுல உடல்நிலை சரியில்லைன்றது வந்து உண்மைதான், என்னுடைய உடல்நிலை சரியில்லாம இருப்பது வந்து உண்மைதானே, அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஆனா அந்த செய்தி வந்து உண்மையானது, அந்த கடிதத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரு. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதே போல வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே நான் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறேன், உடல்நிலையை பார்க்க சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் சொன்னாரு. அப்ப இது ரெண்டையும் நம்ம ஒத்து போய் பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுச்சு, அவர் அரசியல் கட்சி தொடங்க மாட்டாருன்னு தோணுச்சு. தோணுச்சா இல்லையா உங்களுக்கு? ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வந்து இப்ப என்ன சொல்றாரு, இந்த நான் வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு செய்தியை போறாரு. ட்விட்டர் செய்தி பத்தாது, நேரடியா பத்திரிகையாளரை சந்திங்க, பத்திரிகையாளரை சந்திக்க வைக்கிறாங்க. பத்திரிகையாளரை சந்திச்சும் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி வந்து டிசம்பர் 31 அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்ற தேதியை நான் அறிவிப்பேன்னு சொல்றாரு. அதைத்தானே சொன்னார் உங்களுக்கு, ஒரு ஒரு தேதியை அறிவிச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு அறிவிச்சாரு, அவ்வளவுதான். அவர் 31 தோன்றி இருக்கலாம். 31 ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போறாருன்றத 31 அவர் வந்து தோன்றி ரஜினிகாந்த் வந்து ஊடகங்களை அழைச்சா அவர் கூப்பிட்டா அடுத்த நொடி போயின்னு இருக்கும் ஊடகங்கள். அப்ப டிசம்பர் 31 வந்து நான் கட்சி தொடங்க போறேன்றத 31 அறிவிக்கலாம், 30 அறிவிக்கலாம், 25 அறிவிக்கலாம். ஒண்ணு இங்க ஒண்ணு அவசரம், எவனும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு பல கோடி மக்கள் போய் ரஜினிகாந்த் கட்சியில இணையறதுக்கோ ரஜினிகாந்த் கட்சியில போய் நிற்கிறதுக்கோ பொறுப்பு வாங்குறதுக்கோ யாரும் இங்க அடிச்சுட்டு புடிச்சுக்கிட்டு எல்லாம் யாரும் இல்ல. அவர் சொல்லி கிட்டத்தட்ட 2017 சொன்னாரு, நாங்க வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம், நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம், அடுத்த வந்து ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத இடத்த நான் தான் பூர்த்தி செய்வேன், இந்த இந்த மண்ணில ஒரு மாற்று தேவைப்படுதுன்னு பேசினாரு. கொரோனா மாதிரி வேற ஏதாவது ஒரு நோய் வரலாம், இல்ல பேரிடர் வரலாம், ஏதாவது ஒண்ணு வரலாம். திரும்ப திரும்ப கிரிட்டிசிஸ் பண்ண வேணாம். ஏன்னா நான் இதை ஏன் கேக்குறேன்னாக்க, முடிவே அறிவிப்பேன்னு சொல்றதெல்லாம் விட அவர் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை புரதம் இருக்காது தெரியும் நினைக்கிறேன். என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் மக்களுக்காக சேவையாற்ற கண்டிப்பா வருவேன்றாரே, நீ இதை எப்படி புரிந்துள்ளேன்னு கேக்குறேன். ஏங்க அவர் இது மாதிரி பல தடவை சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், உயிர் அவர் அவரே சொல்றாரு, சிறுநீரகம் அறுவை சிகிச்சை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அப்படிங்கிறாரு இல்லையா, அதை எப்படி அடஸ்ட் பண்ணியா போகணுன்றீங்க நீங்க? சரிங்க, நம்ம 31 ரொம்ப நாள்லாம் இல்ல, 30 காத்திருந்தான், 31 வரைக்கும் காத்திருப்போம். அவரு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். 31 நம்ம அதை பத்தி பேசலாம், பெருசா பேசலாம். ஆனா நம்ம வந்து இப்ப வந்து இல்ல, இப்ப இது என்ன நினைக்கிறேன்னாக்க, இதுவரை வந்து யாரு ஒருங்கிணைப்பாளர், யாரு மேற்பாளர், இதுவரை எதுவுமே யாருமே அவர் இதுவரை சொல்லல. ஆனா புதிதா என்னன்னா, இந்த அர்ஜுன் மூர்த்திங்கிறவரையும் தமிழ் முருகனை அறிவிச்சுக்காரு. இதுக்கு பின்னாடிதான் அரசுக்காரர் நினைக்கிறீங்களா? அதான் 100% அரசியல் இருக்கு. இதன் பின்பாக வந்து ஒரு ஒரு பெரிய, நான் ரெண்டு அரசியலா பார்க்கிறேன், திராவிட கட்சிகளினுடைய அரசியலாவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலாவும் பார்க்கிறேன். திராவிட கட்சிகள்னா நம்ம பொதுவா குற்றஞ்சாட்டுறது திமுகவையும் பாஜகவும் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதற்கு பின்புலமாக இருக்குன்னு நான் வந்து அவங்க மீது சந்தேகப்படுறேன். இந்த அரசியல்ல அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆரம்ப காலகட்டத்துல வந்து திமுகவில் பயணிச்சவர், யார் அர்ஜுனமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்து திமுகவில் ஆரம்ப காலகட்டத்துல திமுகவில் பயணிச்சவர், முரசொலி மாறனுக்கு முழு அட்வைசரா இருந்தவர். அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து கூட்டணி வைப்பதற்கு முழு அச்சாரமாக செயல்பட்டவர் அவர் தான். ஏன்னு சொன்னா, அவர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்ட நபர் அர்ஜுனமூர்த்தி என்பவர். திமுகவில் நீங்க வந்து முரசொலி மாறனுடைய தொடர்புல இருந்தாலும், அவருடைய அறிவுரையாளரா அரசியல் ஆலோசகரா இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவர் அவர். அவர் வந்து பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு மத்திய அமைச்சர்ல அவங்களுக்கு பதவி வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து இவர் அர்ஜுனமூர்த்தி அவர்கள்.
இப்பதான் வந்து அவர் இந்த அறிவுசார் பிரிவுன்னு சொல்லி ஒரு பிரிவு தொடங்கி அந்த பிரிவினுடைய மாநில தலைவரா பொறுப்பு வகிச்சுட்டு இருந்தாரு. நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி தான் அவருடைய 100வது நாள், பதவி வாங்கி 100வது நாளை கொண்டாடினாரு. அப்படி 100வது நாளை கொண்டாடின ஒரு நபர் வந்து திடீர்னு வந்து நேத்து வரைக்கும் RSS மனநிலை கொண்டவர், இன்னைக்கு நான் ரஜினிகாந்தினுடைய கட்சியில போன உடனே ஒருத்தனுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்கும் நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் கட்சி தொடங்கலாம், இப்போ ஒருத்தர் நான் வந்து ஒரு கட்சி தொடங்கலாம், ஒருத்தர் வேற ஒருத்தர் ஒரு இயக்கம் தொடங்கலாம், அதற்கு அவர் தலைவர் ஆகலாம். ஆனால் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் வேலை செய்து செலவு செய்து ஒரு மன்றங்களை உருவாக்கி வைத்திருக்கிறதுல வந்து மன்றத்திற்கும் ரஜினிகாந்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நபரை தலைமை பொறுப்புல எப்படி ஏற்க முடியும் நீங்க சொல்லுங்க. யாராவது ஏற்பாங்களா? அதை ஏற்பதற்கு தயாரா இருக்குமா ரசிகர்கள் கூட்டம்? உள்ள ரசிகர்களை பூரா அந்த மன்றத்துல பொறுப்பாளர்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன போதிக்கப்படும், என்ன சொல்லி கொடுக்கப்படும்? RSS மனநிலை தான் சொல்லிக் கொடுப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை அமைப்பாக ரஜினிகாந்தினுடைய ரசிகர் மன்றம் உருவாக்கப்படும். அதற்குத்தான் அவரை திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ள நகர்த்தது. அப்ப ரஜினிகாந்த் கட்சி வந்து பிஜேபி கிளையா உருவாகும் சொல்ல வரீங்களா? இல்ல, கிளைன்னு கூட சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஒட்டு முடின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு தலைமுடி இருக்கிற மாதிரி ஒரு ஒட்டு முடின்னு சொல்லலாம். அப்ப ரஜினி அமைகிற கட்சியும் பிஜேபி ஒண்ணு சொல்ல வரீங்க? ரெண்டு ஒண்ணுதாங்க. அதுல என்ன மாற்றம் இருக்கு? அது பாரதிய ஜனதா கட்சியா இருக்க போது, இது ரஜினிகாந்த் தொடங்க போற வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சியா இருக்க போது. இப்ப வந்து அர்ஜுன் சம்பத் என்ன மனநிலை கொண்டவரு? அவர் நேரடியா அவர் போய் ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாரா இல்லையா? ஆதரிக்கிறாரு. குருமூர்த்தி என்ன மனநிலை கொண்டவரு? ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாரா இல்லையா? அப்ப நீங்க ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதை குருமூர்த்தியும் RSS மனநிலை கொண்ட பொறுப்பாளர் அர்ஜுனமூர்த்தி அவர்களும் அர்ஜுன் சம்பத்தும் ஒருத்தர் ஆதரிக்கிறாங்கன்னா அவர் என்ன மனநிலை கொண்டவரா இருப்பாரு? அந்த மனநிலை கொண்டவரா தானே இருப்பாரு? அந்த மனநிலை கொண்ட நபர்களாகத்தானே அந்த கட்சி உருவாக்கப்படும். அப்ப நம்ம அதை இதுலயே நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு, இதுதான் நம்ம வந்து அதை அவர் வந்து பாஜகவினுடைய பி டீம் கூட சொல்ல முடியாது. பாஜகவினுடைய துணை அமைப்பா தான் இருக்கும். ரஜினிகாந்தினுடைய கட்சி துணை அமைப்பாக தான் செயல்படும். துணை அமைப்பா செயல்படும். அதுக்கு நம்ம வந்து என்ன வடிவம் கொடுக்கறதுனே தெரியல. அதை நம்ம எப்படி பார்க்கறதுனே தெரியல. ஆனா நீங்க சரி, இதை கூட விமர்சனம் ஏத்துக்க முடியும். ஆனா தமிழர் விமனியம் கூட இருக்காரு, தொடர்ந்து சமூக செயல்பட சாதனைங்கிற ஒரு காந்திய கொள்கை வந்தவாரு, அவரும் பிஜேபி உறுதுணையா போக வாய்ப்பு இருக்க என்ன? அவரோட காந்திய கொள்கையை போய் அவர் தான் மெச்சுக்கிறனா? காந்திய கொள்கை கொண்டவன் போய் ரஜினிகாந்த போய் தலைவனா ஏத்துக்கிடுவானா? காந்தியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் ரஜினிகாந்த தலைவரா ஏற்றுக்கொள்வாரா? பேர் என்ன வேணா வச்சுக்கலாம், நல்லவர்கள் அமைப்புன்னு கூட வச்சுக்கலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பேர்ல கூட பல இயக்கங்கள் இருக்கு. தெய்வீ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர்ல கூட நிறைய இயக்கங்கள் இருக்கு. மாமன்னர் மருதுபாண்டியர் பேர்ல நிறைய இயக்கங்கள் இருக்கு. பூலித்தேவன் பேர்ல நிறைய இயக்கங்கள் இருக்கு. சுந்தரலிங்கனார் பேர்ல நிறைய இயக்கங்கள் இருக்கு. வெண்ணிக்காலடி பேர்ல நிறைய இயக்கங்கள் இருக்கு. தீரன் சின்னமலை பேர்ல நிறைய இயக்கங்கள் இருக்கு. அந்த இயக்கங்கள் எல்லாம் தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டியரும் தெய்வீக திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் சொன்ன கொள்கைகளை சொன்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களா, அதன் வழி நடக்கிறார்களா அப்படின்றது இருக்கு இல்லையா? வைத்துக் கொள்வதில் என்ன இருக்கு? காந்திய மக்கள் இயக்கம்னு வச்சுக்கிட்டா அவர் காந்தியவாதி ஆயிடுவாரா? காந்தியவாதியா அவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவருடைய கொள்கையிலும் கோட்பாடையும் அவர் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாரோ அதை வச்சுதான் நம்ம ஏற்க முடியும். காந்திய மக்கள் இயக்கம்னு தொடங்கினாரு, மது ஒழிப்புக்காக நான் போராடுவேன், என் வாழ்நாள் முழுவதும் போராடுவேன் சொன்னாரு. டாஸ்மாக் கடையை பூரா தமிழ்நாட்டில் மூடிட்டாரா? மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை முதலமைச்சராக்குவேன் போய் நின்னாரு, முதலமைச்சர் ஆகிட்ட. இன்னைக்கு வைகோ அவர்களினுடைய நிலைமை என்னன்னு பாருங்க நீங்க. அவர் இன்னைக்கு திமுக ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்க வேண்டிய நிலைமை. அவங்க கட்சியில யாராவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துலதான் நிற்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு முழு விடுதலைங்கிறாரே, அதை எப்படி சொல்றாரு கேக்குறேன். அவருக்கு பேச சொல்லி கொடுக்கறத பேசுறாரு அவரு. அவரையுமா பிஜேபி இயக்கம் சொல்றீங்க?
அப்படி இல்லடா பிஜேபி ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவரோட போய் காந்தியை சுட்டு கொன்ற மனநிலை கொண்டவரோட போய் இவர் நிப்பார முதல்ல. அப்ப இவர் எப்படி காந்தியவாதியா இருக்க முடியும்? சொல்றீங்க, ஆனா என்ன கேக்குறேன், வேளாண்மை சட்டத்துக்கும் ரஜினிகாந்தோடைய விஷயத்தை ஏன் கனெக்ட் பண்றீங்க? இவர் தனி அரசியல் கட்சி தொடங்குறதுக்கும் வேளாண்மை சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்ல கேக்குறேன். அதாவது மடைமாற்று செய்வர் தான். ஸ்டெர்லைட் பிரச்சனை வரப்போ ரஜினிகாந்த் பேசினாரா இல்லையா? ஆமா. ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொல்லப்பட்ட போது, கலவரம் நடந்த போது ரஜினிகாந்த் வாய் திறந்தாரா இல்லையா? இங்க இருந்து வேகமா விமான நிலையத்தை பிடிச்சி வேகமா போனாரா இல்லையா? அங்க போய் சந்திச்சுட்டு வந்தாரா இல்லையா? நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள நுழைவதற்கு தடை இருந்துச்சு. ரஜினிகாந்துக்கு தடை இருந்துச்சா? ஏன் தடை இல்ல? ரஜினிகாந்த் நான் போனா அந்த மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாரு, அவருக்கு தடை இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவரு அரசாங்கத்தினுடைய ஒரு அடியால் வேலை செய்யற வேலையா பாக்குறாரு. அரசாங்கம் என்ன, அரசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடப்பதற்கான ஒரு கிளிப்பிள்ளையா இருக்காரு. அரசியல் கட்சி தொடங்க போறவருக்கு முதல் வேலை என்ன இருக்கு? டெல்லியில போராடிட்டு இருக்கான் இல்லையா விவசாயி, அது குறித்து பேசியிருக்கணுமா இல்லையா? டெல்லியில பல லட்சக்கணக்கான மக்கள் போராடிட்டு இருக்கான், 96,000 டிராக்டர்ல போய் நின்னு போராடிட்டு இருக்கான். ஒரு வரி பேசியிருப்பாரா ரஜினிகாந்த் அந்த நேரத்துல? ஏற்கனவே 2019 தேர்தல்ல கமலஹாசனை இறக்குச்சு பாரதிய ஜனதா கட்சி. இப்ப ரஜினிகாந்த் இறக்கணும்னு முயற்சி செய்யுது. அப்படி இறக்கலைன்னா கூட அந்த ரசிகர்களை ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவர்களாக மாற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ள சேர்க்கறதுக்கு தான் வேலை. அங்க உண்மையிலேயே அறிவுள்ளவன் எவனாவது ஒருத்தன் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருப்பானா? படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், அறிவாளிகள் யாராவது ரஜினிகாந்த் பின்னாடி ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவார்னு யாராவது ஒருத்தன் நிப்பானா சொல்லுங்க? சொல்லுங்க, ஏதேனும் ஒரு அறிவாளியை சொல்லுங்க. இந்த அறிவாளி அங்க போயிட்டாருன்னு சொல்லி ஒரு அறிவாளியை சொல்லுங்க பாப்போம். அப்ப அஜினமூர்த்தி அறிவாளி இல்லைங்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவருக்கு எப்படிங்க அறிவு இருக்கும்? ஆர்எஸ்எஸ் மனநிலைன்றது வேற, அறிவு என்பது வேறு. அவர் அறிவு பூரா எதற்கு பயன்படும் நினைக்கிறீங்க? மக்கள் நலன் சார்ந்து பேசுவதுதான் அறிவு, மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதுதான் அறிவு, மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதுதான் அறிவு சார்ந்த அரசியல். இப்ப இந்த வேல் யாத்திரையினுடைய அஜெண்டாவை போட்டு கொடுத்தது அர்ஜுனமூர்த்தி தான், உங்களுக்கு தெரியுமா? எப்படி சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சியில வேல் யாத்திரை நடத்துவதற்கு முழு ஆலோசகராக இருந்தவர் அர்ஜுனமூர்த்தி. சமீபத்துல ஒரு நேர்காணல்ல சீனிவாசன் அவர்கள், அவங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சீனிவாசன் அவர்கள் சொன்னாரு, நாங்கள் எந்த மாநிலத்திற்குள் நுழைந்தாலும் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய அரசியல் கட்சியினோடு தொடர்பு வைத்துக் கொண்டு கூட்டணி வைத்து அந்த அரசியல் கட்சியை அழிச்சதுக்கு தான் பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்லி சொல்றாரு, பகிரங்கமா பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுகவை அழிக்க போறோம்னு அர்த்தம். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நோக்கம்தான், ஒரே நோக்கம்தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும். என்ன பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே நோக்கம்? தமிழர் அல்லாதோர் தலைமை ஏற்கணும், தமிழர் அல்லாதோர் ஆட்சிக்கு வரணும். ஒண்ணு திமுகவா இருக்கணும், இல்ல பாஜக வளர்ந்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய கட்சி திமுக. ஒரு மாற்று அரசியலை சொல்லி நாங்க வர்றோம்ல, எங்களை பத்தி போன தேர்தல்ல பேசவே இல்லை, இந்த தேர்தல்ல பேசும் நினைக்கிறீங்களா? போன தேர்தல கமலஹாசன் பெரிய மாற்றா வருவாருன்னு பேசிக்கிட்டே இருந்தான். நாங்க போட்டியிடுறோம் கூட சொல்லல. நாம் தமிழர் கட்சியை நாங்க ஆதரிச்சு நின்னோம். நாம் தமிழர் கட்சி இந்தந்த இடங்கள்ல போட்டியிடுதுன்னு கூட சொல்லல. 17 லட்சம் ஓட்டு வந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் மெல்லமா பேசிச்சு ஊடகம், என்னடா 17 லட்சம் பேர் மக்கள் ஓட்டு போட்டானேன்னு சொல்லி. இவ்வளவு காசுகளையும் தாண்டி 17 லட்சம் மாணவ தமிழர்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்கன்னா, அப்ப எந்த வெறித்தனத்தோடு மக்கள் வாக்கு செலுத்திருப்பான்னு பாருங்க. இப்ப சீமானோட வாக்கு வங்கி எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு, கமலஹாசன வாக்கு வங்கி இவன் தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி திமுக அதிமுகவோட இருப்பு வகையும் உங்களுக்கு தெரியும். இப்ப ரஜினிகாந்தோடைய வாக்கு வங்கியோ அல்ல ரஜினிகாந்துக்கு ஆதரவு தான் தெரியாம இருக்கு. அப்ப இருக்க பட்சத்துல ரஜினிகாந்த் ஒருவேளை ரஜினிகாந்த் வந்தா வாக்கு வங்கி எப்படி நினைக்கிறீங்க? அருணாச்சலன் ஒரு படம் பாத்தீங்களா? அந்த படத்துல வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குவாரு, அந்த பணத்தை செலவு பண்றக்கா ஜனகராஜ வேட்பாளர் அறிவிப்பாரு, கடைசியில சொல்லுவாரு இவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாரு. அது மாதிரிதான் நடக்கும், வேணா எழுதி வச்சுக்கோங்க. என்ன பிஜேபிக்கு அவர் சம்பந்தம்? கட்சியை பாஜக அபகரிச்சு கொள்ளும், ரசிகர் மன்றத்தை பாஜக அபகரிச்சிரும். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, பாஜகவுக்கு ரஜினிகாந்த் கட்சி தொடங்க வைக்கணும்ன்றது அவங்க நோக்கம் இல்ல.
பாஜகக்கு ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களை அபகரிக்கணும் அதான் அவங்க நோக்கம். வேற எந்த நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. ரஜினிகாந்த் முதலமைச்சராக இருக்க பாஜக வேலை செய்து இந்தியா முழுமைக்கும் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் கட்சி தொடங்கி ரஜினிகாந்த் இருக்க பாஜக வேலை செய்யும். ரஜினிகாந்தினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ரசிகர்கள் கூட்டத்தை அபகரிக்கணும்ன்றதுதான் அவங்க நோக்கம். ஓகே, அப்ப இந்த அடிப்படையிலே ரஜினியோட அரசு அரசியல் வருகையை நீ ஏத்துக்கவே மாட்டீங்களா, அது ஏன்னு கேக்குறேன். இல்ல, தொடங்காதவரை போய் நம்ம எதுக்கு பேச, தொடங்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம். என்னங்க திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க, அவர் உயிரே என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி களத்துல நிக்கிறோம்ன்றாரு, திரும்ப திரும்ப அது உங்களுக்கு பேச போறதா இல்லையான்னு கேக்குறேன் நான். என்னென்னமோ சொன்னாரு ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் எப்ப தெரியுமா கட்சி தொடங்கியிருக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய பாபா படத்தின் போது இருக்கின்ற ரீல் பெட்டியை தூக்கிட்டு ஓடிச்சுல அப்ப கட்சி தொடங்கியிருக்கணும், பாமகவோடு சண்டை போட்டிருக்கணும். இங்க என்ன சிக்கல்னா, தமிழர்கள்ட்ட சாதியாம் பிரிஞ்சிருக்கான், மதமா பிரிஞ்சிருக்கான், அதுதான் பிரச்சனை. சாதியாவும் மதமாவும் இல்லாம தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளையா நின்றுட்டா ரஜினிகாந்துக்கு கட்சி தொடங்கணும்ன்ற எண்ணம் வந்துருமா, வந்துருமான்னு கேக்குறேன், என்ன வந்துருமான்னு கேக்குறேன். 370க்கு ஆதரவா பேசினாரு, ஏழு தமிழர் விடுதலைக்கு எதிராக பேசினாரு, ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக பேசினாரு, இப்ப வேளாண் சட்டத்திற்கு ஆதரவாக பேச போறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் ஆதரவா பேசினாரு, அதே போல வந்து வேளாண் சட்டத்துக்கு ஆதரவாக பேசுறதுக்கு ரஜினிகாந்த் தயார்படுத்துது. அதற்கான திசை திருப்பல் தான் ரஜினியோட வருகை சொல்ல வரீங்களா? ஆமா, 100% நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். நான் ஊடகங்கள் பூரா அதைத்தானே பேசுறீங்க, இப்ப 3 நாளா அதைத்தானே பேசுறீங்க. இப்ப எல்லா யூடியூப் சேனல்லயும் அதான் பேசப்படும், எல்லா சேட்டலைட் சேனல்லயும் அதான் பேசப்படும். ரஜினிகாந்த் கட்சி தொடங்குறாங்கன்னு தள்ளுமுள்ளாவில இருக்கு, நாட்டுல வேற எந்த செய்தியுமே இல்லாத போல. அரசியல் பரபரப்பான சூழ்நிலை பாத்தீங்கன்னா உங்க கருத்துக்களை வலுவா எந்த கட்சியும் விட்டு வைக்காம விமர்சனம் பண்ணிருக்கீங்க. பார்ப்போம் 2020 எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க பேசியிருக்கிற பல செய்திகளை மக்களின் பார்வைக்கு அப்படியே விடுறோம், நல்லது கிட்டதை அவளை முடிவு விட்டும். இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலை அறக்கலத்துக்காக பேச உங்களுக்கு நன்றி சார். நன்றி.